இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள கள ஆய்வுக்குழுவுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், வணக்கம். தொடர்பான முழுமையான விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். அதிமுகவினுடைய கிளை, வார்டு, வட்ட கழகங்கள் மற்றும் சார்பு அமைப்புகளுடைய பணிகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து நேரடியாக கள ஆய்வு செய்து அவற்றினுடைய பணிகளை மேம்படுத்துவது தொடர்பான கருத்துக்களை கேட்டறியவும், புதுப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிமுகவின் உறுப்பினர் அடையாள அட்டைகள் முழுமையாக கட்சியினுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் சென்றடைந்ததை உறுதி செய்யும் வகையிலும் அது தொடர்பாக அறிக்கையை சமர்ப்பிக்க அதிமுக சார்பில் கள ஆய்வுக்குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவுறுத்தலின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட அந்த கள ஆய்வுக்குழுவில் முன்னாள் அமைச்சர்கள் கே பி முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, வேலுமணி, ஜெயக்குமார், சி வி சண்முகம், செம்மலை, வளர்மதி மற்றும் அருணாச்சலம் ஆகிய 10 பேர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த குழு தமிழகத்தில் அதிமுக அமைப்பு ரீதியிலாக இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரடியாக சென்று அங்க இருக்கக்கூடிய அனைத்து உட்கட்டமைப்பு பிரிவுகளுடைய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை சந்தித்து கருத்துக்களை கேட்டறிய வேண்டும் எனவும், அவ்வாறு பெறப்படக்கூடிய கருத்துக்களை வரக்கூடிய டிசம்பர் 7 தேதிக்குள்ளாக அதிமுக தலைமையிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த குழு இன்னும் ஓரிரு தினங்களுக்குள்ளாக பணிகளை தொடர்ந்து இருக்கக்கூடிய சூழலில் அந்த குழுவினுடைய பணிகள் என்ன மாதிரியாக இருக்கிறது, அதனுடைய செயல்பாடுகள் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த கள ஆய்வு குழு உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கிக் கொண்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் டிசம்பர் 7 தேதிக்குள்ளாக குறிப்பாக 1 மாத காலம் கூட இல்லாத அளவுக்கு கால அவகாசம் குறைவாக இருக்கக்கூடிய சூழலில் 10 பேர் கொண்ட இந்த குழு 3 குழுக்களாக பிரிந்து ஒவ்வொரு மண்டலம் வாரியாக ஆய்வு செய்து அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்களை சந்தித்து கட்சி பணிகள் மற்றும் கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் கருத்துக்களை பெற்று டிசம்பர் 7 தேதிக்கு முன்பாகவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் அந்த அறிக்கையை வழங்க இருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. டிசம்பர் மாத காலத்திற்குள்ளாக அதிமுகவுடைய உட்கட்சி தேர்தலை நடத்தி முடிப்பதற்கு அக்கட்சியுடைய தலைமை திட்டமிட்டிருக்கக்கூடிய சூழலில் அதற்கு முன்னதாக இந்த கருத்துக்கள் கேட்டறியப்படும் பட்சத்தில் அதில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் நீக்கப்படும் எனவும், கட்சியில் செயல்படாத நிர்வாகிகளை நீக்கி புதிய நிர்வாகிகளை நியமிப்பதற்கு இந்த கள ஆய்வுக் குழுவினுடைய செயல்பாடுகள் அவசியமானது எனவும் கட்சியினுடைய தலைமை தெரிவித்திருக்கிறது. தற்போது ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாக இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய முடிவில் இந்த கள ஆய்வுக் குழு எப்போது பணியை தொடங்கி இருக்கிறது, அதனுடைய கள ஆய்வு தொடர்பான அட்டவணை விவரங்களும் இன்றைய தினமே அறிக்கையாக வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிரகாஷ், முழுமையான விவரங்களுக்கு நன்றி. விக்னேஷ், இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.